சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 8 மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்ஸ்ல பேலன்ஸ் 4 ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். சோ மீதமுள்ள அந்த 4 ட்ரிக்ஸ் நீங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் உள்ள 4 ட்ரிக்ஸ் நீங்க பார்க்கலனா நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். அப்படி இல்லனா முன்ன வீடியோல போய் பாத்துக்கோங்க. சோ அந்த 4 ட்ரிக்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த 4 ட்ரிக்ஸ் ஈஸியா பண்ணது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 12th டேபிள்ல ரொம்ப ஈஸி ட்ரிக்க வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ 12th டேபிள்ங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். சோ அப்படி கஷ்டமே பண்ணாம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா 0 1 2 3 4 போட்டுக்கோங்க. தென் 5 லீவ் பண்ணிட்டு 6 7 8 9 10 போட்டுக்கோங்க. அண்ட் தென் 11 லீவ் பண்ணிட்டு 12 ஏன்னா 12 வந்து நம்ம 100 தெரியும். சோ 13 14 15 16 போட்டுக்கோங்க. அண்ட் தென் 17 லீவ் பண்ணிட்டு 18 19 20 21 22 போட்டுக்கோங்க. எப்படின்னா ஒவ்வொரு 5 டிஜிட்க்கும் நடுசுல ஒரு நம்பர் லீவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 0 இருந்து 4 கெடுத்து 5 லீவ் பண்ணிட்டு 6 7 8 9 10 போட்டுக்கோங்க. அண்ட் தென் இந்த 5 டிஜிட்டுக்கு 11 லீவ் பண்ணிட்டு 12 இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தென் 16 17 லீவ் பண்ணிட்டு 22 இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா 0 2 4 6 8 அதாவது ஈவன் நம்பர்ஸ்ல 10 தவிர்த்து மிச்சம் 4 நம்பர் இல்ல எல்லாத்தையுமே ஈவனா ஸ்பெல் பண்ணிடுவாங்க. 0 2 4 6 8 0 2 4 6 8 0 2 4 6 8 and then 0 2 4 6 8 ஓகே. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு 12th டேபிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டன். சரி வாங்க அடுத்ததுக்குள்ள போகலாம். ஸோ அடுத்து கவுண்டிங் த ட்ரையாங்கிள் அதாவது செகண்ட் ட்ரிக் இதில். ஸோ கவுண்டிங் த ட்ரையாங்கிள் மோஸ்ட்லி குயிஸில் கேட்பாங்க. ஒரு குயிஸ் என்டிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் டேலண்ட் எக்ஸாம் குயிஸ் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி கவுண்டிங் த ட்ரையாங்கிள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங் த ட்ரையாங்கிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். எப்படின்னா 1 2 அடுத்து ஹோல் ட்ரையாங்கிள் சேர்த்து 3. ஸோ அப்படி பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஸோ நம்ம வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள்களையும் ஒரு நியூமரல் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணேன்னா 1 2 ஸோ 1 2 போட்டிருக்கேன். ஸோ 1 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் மொத்தம் மூணு ட்ரையாங்கிள் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஃபிகரில் 1 2 அடுத்து ஹோல் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு 3. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது அவங்க இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த ட்ரையாங்கிளை பாருங்க 1 2 3. ஸோ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6 ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி பெரியதுக்கெலாம் என்ன செய்யணும்னா அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 ஆட் பண்ணுங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த 6 டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மொத்தம் 21 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சூப்பரில். சரி வாங்க நம்ம அடுத்த ட்ரிக்கில் ரொம்ப ஈஸியாக செலவெல்லாம் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பாருங்க இல்லை 1 2 3 நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறதோட நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்தியன் மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். நார்மலாக நம்ம பண்ணுற மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். பட் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க நான் 12 இன்டு 13 எடுத்திருக்கேன். 12க்கு உள்ள 1 2 இப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கோங்க. அண்ட் தென் 1 3 பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கோங்க. போட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் தென் 1 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 × 1 இஸ்இக்குவல் டு 1. ஸோ இந்த 1 கீழே போட்டுக்கோங்க. அடுத்து 2 3 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × 3 6 ஓகேவா. ஸோ இந்த 6 இது கீழே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிடில் டிஜிட் கிடைக்க என்ன செய்யணும்னா 1 2 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 1 × 2 பிளஸ் 1 3 மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் மட்டும் பண்ணால் 1 × 2 2 பிளஸ் 1 × 3 3. ஸோ 2 + 3 = 5. ஸோ நான் 5 மிடில் டிஜிட்டில் போட்டிருக்கேன் ஓகேவா. ஓகே இப்போ வந்து நம்ம அது இதை கொஞ்சம் பெரிய நம்பரில் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம்னா 17 × 23. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஸோ 17 எப்போ மாதிரி 1 7 பிரிச்சு எடுத்துக்கோங்க. 23 2 × 3 பிரிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 1 2 மட்டும் பண்ணுங்கள். 1 × 2 = 2. அண்ட் தென் இங்கே 2 போட்டுக்கோங்க. அடுத்து 7 3 மட்டும் பண்ணுங்க. 7 × 3 = 21. ஸோ 21 அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ என்ன செய்யணும்னா 2 7 மட்டும் பண்ணுங்க. ஸோ 2 × 7 பிளஸ் 1 × 3 ஓகேவா. இப்போ 2 × 7 ஆன்சர் என்ன 14 பிளஸ் 1 × 3 3. ஸோ 14 3 நம்ம மட்டும் பண்ணால் என்ன கிடைக்கும் 17. ஸோ அந்த 17 மிடில் வேல்யூவாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தான் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா
இவ்வளவு பெரிய நம்பர் வராது. சோ லாஸ்ட் டிஜிட்ட அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, லாஸ்ட் டிஜிட்டல் 1 அப்படியே வச்சுக்கோங்க. 7 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணுங்க. 7 + 2 = 9. அடுத்து 2 ஐயும் 1 ஐயும் ஆட் பண்ணுங்க. 2 + 1 = 3. சோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 391. சோ 17 + 23 ஓட ஆன்சர் 391. ஓகேவா, சோ ரொம்ப ஈஸியா இருக்குது இல்ல. சோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் மட்டும் கடைசி சொல்லி கொடுத்தத நம்ம யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் இப்போ ஸ்மார்ட் மல்டிபிளிகேஷன், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து எப்படி மல்டிபிளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சொன்னாலே நம்ம வந்து சைடில் போட்டு பார்ப்போம். ஸோ அப்படி போட்டு பார்க்குறதா இந்த மாதிரி போட்டு ஈஸியாக பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 43 × 25 நம்பர் எடுத்திருக்கேன், அதில் 3 ஐயும் 2 ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 3 × 2 = 6. ஸோ அந்த 6-ஐ 06 அப்படின்னு ஒரு இதில் எழுதிக்கோங்க. ஓகேவா, அண்ட் தென் செகண்ட் என்ன செய்யணும்னா 3 ஐயும் 5 ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 3 × 5 = 15. ஸோ அந்த 15-ஐ 6 நேராக கீழே எழுதிக்கோங்க. ஸோ இப்படி. ஓகேவா, ஸோ இப்போ என்ன செய்யணும்னா 4 ஐயும் 2 ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 4 × 2 = 8. ஏன்னா எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? 3 × 2 = 3 × 5, 4 × 2 = 4 × 5. ஓகேவா, 4 × 2 = 8. ஸோ 08 என்ன அந்த ஒரு 2 டிஜிட் நேரம் வராமல் எடுத்துக்கோங்க. அடுத்து 4 ஐயும் 5 மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 5 = 20. அந்த 20-ஐ ஃபர்ஸ்ட் இதை நம்ம 20 எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது வந்து பாருங்க, அந்த நடுசில் இருக்கிற டிஜிட்லாம் நேரில் நேர் கோட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு 2 நம்பர் மட்டும் ஓரத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிருங்க. 5 + 6 + 1 = 7 + 8 + 2 = 0. And then last 1. Okay, and the 10 is 1. So 1075 is the answer. Okay, so this is easy. 1075. Okay, so this is easy. We will do this. We will do this. We will do this. Okay, so okay. If you like the top 8 tricks, subscribe to our channel. So, okay, we will do this. We will do this. We will do this. Thank you.